நீதானையின் பொண்ணு சொந்தம் படம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து படம் பிடிச்சிங்களோட பிடிக்கிறது அதிகம் சொல்லல அந்த படத்துக்கு ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆன டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு தப்பான டைம் சொல்லலாங்க ஏன்னா வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இது இது கூட வந்து கும்கி படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு ஸோ கும்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஹிட் ஆகிடுச்சு இந்த படம் சரியாக கவனிக்கப்படாமல் படாமல் போயிடுச்சு தான் சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு மொக்க படம் அப்படிலாம் கிடையாது கௌதம் சார் படம் எப்பயுமே அந்த வர அந்த அளவுக்கு இருக்காது ஒரு மொக்கையான படமாக கண்டிப்பாக இருக்காது ஸோ இந்த படம் ஒரு பிடிச்சவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விரல் என்ற வரிசையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க ஸோ அந்த விரல் என்ற வரிசையில் நானும் ஒருத்தர் இருக்கேன் இந்த படம் பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச படம் ஸோ இந்த படத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ அதுக்காக இந்த வீடியோ கௌதம் சார் கூட வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இளையஜா சார் வந்து கூட நம்பிக்கிறாருன்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைம் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பல பேசப்பட்ட டைம் ஏன்னா வந்து எப்பட்றாரு கௌதம் சார் வந்து ஹாரிஸும் ரோமான் சார் தானே வந்து ஜாயின் பண்ணுவாங்க எப்படி ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு இளையஜா சார் ஒர்கவுட் ஆகாம எல்லாரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தேன் அந்த டைம் ஸோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணாங்க எம்பி த்ரீ ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல என்னடா அது சாங் இப்படி இருக்குது ஹாரிஸ் போட்டிருக்கலாம் ரொம்ப சரே போட்டுருந்துருக்கலாம் அப்புடின்னு சொல்லி எல்லோரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க ஏன் இன்க்ளூடிங் எனக்குமே சாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக சாங் கேட்க கேட்க பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபுல் ஆகிட்டேன் அந்த சாங்கு படத்தில் எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா சாங் எங் எங்கே பார்த்தாலும் பட்டு தொட்டிங்க பார்த்திங்க அப்படின்னா சாங்ஸ் வந்து பரபரப்பாக பேசப்பட்டச்சு ஒரு ஹிட்டாச்சு எல்லா சாங்கும் செம ஹிட் ஆச்சு செ எம்பித்திரியாவும் சரி விஷுவலாகவும் சரி சாங்ஸ் எல்லாமே வேறு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பின்னணி இசை ஒவ்வொரு காட்சிக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த இசை வந்து அப்படியே சைலண்டாக போயிட்டுருக்கும் அவன் அடிப்படையில் ஜீவான் சமந்தா அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சைலண்ட் தான் போயிட்டுருக்கும் அந்த டைமில் ஆனால் வந்து ஒரு டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஜி அப்படி சைலண்ட்லாம் இருந்து அப்படியே ஒரு ஹை லெவலுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிஜி அம்பரம் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் அதேமாரி ஜீவான் சமந்தாவோட ஆக்டிங் சத்தியமாக சொல்கிறாங்க அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்கானதான் சொல்லியாகணும் நான் நிறைய விடல சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா அந்த கதைக்களை பார்த்திங்க அப்படின்னா அவங்கள வந்து வாழ வச்சிருது அந்த கேரக்டராகவே ஜியோவும் சமந்தாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் டைம்ல ஒரு லவ் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் வரும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ க்யூட்டாக பார்த்தீங்க அப்புடின்னா இருந்துச்சு அதேமாதிரி காலேஜ் பர்சன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் அவங்க ஸ்கூல் காலேஜ் முடிச்சிட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க லைஃப்பை தேடி வந்து தனித்தனியான ட்ராக்கில் பார்த்தீங்க அப்புடின்னா போயிடுவாங்க ஸோ இவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் பிரிவுகள் அப்புறம் திரும்பவும் பார்த்தீங்க அப்புடின்னா சேருவாங்க திரும்பவும் சண்டைகள் வரும் என்ன சொல்றது ஒரு ஒரு லவ்வுனா வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து நமக்கு வந்து ஒரு கண்மடை வந்து நினைத்திருப்பார் கௌதம் சார் இந்த படத்தின் காஸ்டியூம்ஸ் ஆகட்டும் சவுண்ட் டிசைன்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து இந்த லவ் தாங்க வேறு எதுவுமே கிடையாது பணம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா லவ் தான் ஜீவா வந்து அவர்கள் வந்து சமந்தாவை தேடி போவார் அந்த சீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சமந்தா சமந்தா வந்து ஜீவா பார்க்கும்போது ஒரு ஷாக் ஆவாங்க ஒரு எமோஷ்னல் ஆவாங்க அந்த சீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலு இருந்துச்சு சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் அது கிளைமேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சமந்தா வந்து ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி அவங்க வந்து ஒரு வீட்டில் இருக்கும்போது வந்து எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அவங்க வந்து அவங்க ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் பல வீடுகள் வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் இதிலும் பார்த்தீங்க அப்படின்னா கௌதம் சார் பட படத்தில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா எனக்கு வந்து இருக்குங்க கிளைமேக்ஸ் போர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சமந்தாவும் ஜியோவும் வந்து ஒரு விலை போய் பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க பேசி முடிச்சு ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க சம்மந்தம் அவங்க வீட்டுக்கு வந்து அழுதுட்டு அதே காஸ்ட்யூமில் வந்து இருப்பாங்க அப்படியே அழுது அவங்க ஃபேஸ்லாம் வந்து ஒரு கண்ணீரோட ஒரு வேத்து போய் இருக்கும் ஒரு மேக்கப் இருக்காது ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த படத்தில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் போட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கியூட்டான ஒரு லவ் இருக்கும் அந்த கிளாஸ் ரூம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு செம ஜாலியான ஒரு மொமெண்ட் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு சீனு இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அர் ஒரு நல்ல ஒரு படம் ஸோ இன்றைக்கி படம் இந்த படம் வந்து பல பேர் பார்க்காம இருப்பீங்க இதெல்லாம் ஒரு படம்னு சொல்லி அந்த கேள்விப்பட்ட நபர்களால் நீங்கள் வந்து படம் பார்க்காம இருப்பீங்க ஸோ படம் நெட்டில் இருக்கிற டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஏன் வாரம் வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஆர்டிவில் வந்து படம் போட்டுகிட்டு தான் இருக்காங்க ஸோ மிஸ் பண்ணுவீங்க படம் வந்து பாருங்கள் ஒரு நல்ல படம் இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து சினிமா டிரைஃப் வந்து சொல்லியாக ஆணுங்க எம்எஸ் பிரபரில் வந்து சினிமா டிரைஃபை பண்ணியிருப்பாரு வேற லெவல் ஒர்க்குங்க அந்த மனுஷனோட ஒர்க்கு ஏன்னா வந்து ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து காமிச்சிருப்பாரு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் லைட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க கௌதம் சார் படம்னாலே பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சுனாமி பாதிக்கப்பட்ட இடங்கள்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றது அழகாக காமிச்சிருப்பாங்க ஒரு வீடு ஒரு பார்க்கு அப்படின்றத வந்து அந்த பார்க்கில் இருக்கிற லைட்டிங்கில் தான் வந்து பார்த்திங்க அப்புடின்னா அந்த கே அந்த சீனை பார்த்திங்க அப்படின்னா ஷூட் பண்ணியிருப்பாரு அந்த பீச் உரத்தில் இருக்கிற அந்த ஏரியாக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அழகுன்றத விட ஒரு இடம்னா ஒரு பாதிக்கப்பட்ட இப்படி தான் இருக்கும் அப்படின்றத அழகாக காமிச்சிருப்பாங்க நமக்கு வந்து அந்த பஸ் சீன்ஸ் ஆகட்டும் அந்த நீ தான் என்ன பண்ணுறம் சாங் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேறு யெலாம் ஷூட் பண்ணியிருப்பார் கேமரா ஒர்க்கு ஓகேங்க மை பாயிண்ட் ஆஃப் அந்த படம் உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி நினச்சேன் ஸோ அதுக்காக அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு படத்தை பற்றி திரும்பலாம்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்